ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அக்ஷயபத்ரம் பிளாக்ஸ். தமிழ் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் பருப்பு செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருள் பார்த்துடலாங்க. நெய் தேவையான அளவு தேங்காய் 2 கப் எடுத்துக்கோங்க. அக்கறை ஏலக்காய் சிறிதளவு, அக்கறை 1.5 கப் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சாச்சு. நம்ம இப்போ கொஞ்சம் கடாயில் நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் உருகினக்கப்புறம் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ 2 கப் தேங்காய் ஆட் பண்ணியாச்சுங்கன்னா, இப்போ வந்து நல்லா வறுத்துக்கோங்க. தேங்காய் இந்த மாதிரி கலர் மாறாமல் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சர்க்கரை எடுத்து வச்சுக்கோங்க. சர்க்கரை 1.5 கப் கடாயில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 50 மில்லி தண்ணி ஊற்றிக்கோங்க. சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா கலக்கிக்கோங்க, இல்லாட்டி சர்க்கரை ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கலக்கிக்கோங்க. இந்த மாதிரி நொற வர வரைக்கும் நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வறுத்து வச்ச தேங்காய் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த பதத்தில் இருக்கணுங்க, அப்போ தாங்க நம்ம தேங்காய் ஆட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நல்லா கலக்கிக்கோங்க. சர்க்கரை பாகு தேங்காய்க்குள்ளே இழுக்கிற வரைக்கும் நல்லா கலக்கிக்கோங்க. பாகு நல்லா உறிஞ்சிச்சுங்க. கடைசியாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் தடவி பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. பிளேட்டில் போட்டு இந்த மாதிரி நல்லா செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கோடு போட்டு 1/2 மணி நேரம் ஆற வச்சுருங்க. டெக்கரேஷன் போட்டு நம்ம ரெடி பண்ணியாச்சு. வாங்க இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். வேற லெவல். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.